நான் சண்முகத்தை பார்க்கணும். எங்க அவ சொல்லுங்க. சண்முகத்தை எங்க? இப்படி மௌனமா இருக்காதீங்க. சண்முகத்தை எங்க? என் மகன் மேல ஏதோ ஒரு விரக்கிலதான். அப்ப அவ வேணாம் சொல்ல. இப்ப பாருங்க, என் மகனை கட்டிக்க அவளை நான் சம்மதிக்க வைக்கிறேன் பாருங்க. என்ன பொண்ணு பார்த்த முதல் மாப்பிள்ள இவர் தான். நான் யாரை முதல்ல பார்க்கறேனோ அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னை பத்தி எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன். என்னை பெருந்தன்மையோடு ஏத்துக்கிட்டாரு. சின்ன சின்ன தூரல் எந்த என்னை கொஞ்சும் சாரல் எந்த சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சும் சாரல் என்ன சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன சின்ன சின்ன. லட்சுமிகாந்தம், நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு மாடு இருந்துச்சான். அந்த மாடு இவ்வளவு பெரிய முட்டை போடுச்சான். அந்த முட்டை வெடிச்சு இந்த லட்சுமிகாந்தம் வந்தானா? சாப்பிடுங்க. ஐயோ, உன்ன ரூம்குள்ள கூடி போறானே பள்ளி. ஒப்ப மீங்கின பாயம் வீட்டுல இல்ல. இதுதான் சமயம். நீ எதையுமே கண்டுக்காத. அப்ப உங்களுக்கு நானாவது பழசெல்லாம் மறக்கிறதாவது. நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருந்தோம்னா புதுசா உன்னை உருவாக்கிடலாம். என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தா? என்ன கேள்றா? மகனே 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 மகனே. அப்பனே, நான் ஒரு பெரிய வைத்தியரை பார்த்து உங்க ஞாபக மறதியை பத்தி கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வியாதி எல்லாம் எப்படி வந்ததோ அப்படியே போயிடும்னு சொன்னாரு. எப்படிப்பா? தலையில டப்பா விழுந்ததுனால தானே இவருக்கு ஞாபக சக்தி போயிருச்சு. அதே மாதிரி பழைய ஞாபகம் வரணும்னா ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி இவர் தலையில போடணும்னு சொல்றாரு. உண்மையான வியாதியா இருந்ததுன்னா வியாதி போயிடும். பொய்யும் பித்தலாட்டமா இருந்தா இவன் உயிரே போயிடும். அப்பா, இதுக்குள்ள சீக்கிரமா போட்டுப்பா. இருந்தாலும் எனக்கு பிறந்த போறதில்ல. நீ செத்தாலும் பிறந்திருக்க போறதில்ல.